அந்த பேக் பேலன்ஸ்க்கு இந்த மாதிரி கவிழ்ந்து படுக்க வேண்டும். இதாவது இந்த கைகள் வந்து இந்த மாதிரி சைடில் வச்சுக்கணும். பிறகு இந்த மாதிரி என்ன இந்த எனர்ஜியை பிளாக் பண்ணிட்டு அவங்க தலையை கொஞ்சம் மேலே தூக்க சொல்லணும். அந்த மாதிரி தூக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரெண்டு பள்ளம் தெரியும். இந்த ரெண்டு பள்ளத்தில் வந்து நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும், கிளாக் வைஸ், பிறகு ஆன்டி கிளாக் வைஸ், டுவர்ட்ஸ் அண்ட் அப். இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் செய்ய வேண்டும். கிளாக் வைஸ் ஒரு முறை, ஆன்டி கிளாக் வைஸ் ஒரு முறை, டுவர்ட்ஸ் அண்ட் அப், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், டுவர்ட்ஸ் அண்ட் அப். ஸோ இவ்வாறு மூன்று முறை செய்ய வேண்டும். பிறகு இந்த பிளாக் பண்ண எனர்ஜியை வந்து நல்லா ரிலீஸ் பண்ணணும். நல்லா ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ கூட அவங்க இது மூணாவது ஸ்டெப். ஸோ இப்போ அவங்க நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதல்ல வந்த வலியை விட இப்போ நல்லா ஃபுல்லாகவே அவங்க டாக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி 100% வலி நன்றாகவே குறைஞ்சிருக்கும். நான் திருப்பி அந்த பேக் பேலன்ஸ் இருக்கேன், கவனமாக பாருங்க. முதல்ல இந்த மாதிரி கவிழ்ந்து படுத்துக்கணும். பிறகு இந்த கைகளை இப்படி சைடில் வச்சுக்கணும். பிறகு இந்த எனர்ஜியை பிளாக் பண்ணி அவங்க தலையை கொஞ்சம் மேலே தூக்கணும். அப்போ இந்த இந்த ரெண்டு பள்ளத்தில் வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணணும், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், டுவர்ட்ஸ் அண்ட் அப், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், டுவர்ட்ஸ் அண்ட் அப். இந்த மாதிரி மூன்று முறை செய்ய வேண்டும். பிறகு நல்ல எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ அவங்கள நடக்க சொல்லி பார்க்கும்போது அவங்க நடையில அவங்களுக்கே நல்ல வித்தியாசம் தெரியும். ஸோ இந்த மூன்று வழிமுறைகளையும் நாம் செய்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹிப் பேலன்ஸ் வந்து தானே செஞ்சுக்கலாம். ஆனால் மற்ற ரெண்டு பேலன்ஸ், லெக் பேலன்ஸும் பேக் பேலன்ஸும் செய்யறதுக்கு கூட ஒரு ஆள் வேணும். ஆனால் இதை தினம் நம்ம செஞ்சோம்னா நிச்சயம் நமக்கு நல்ல கைமேல் பலன் உண்டு.